எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அகாடமி ஆஃப் தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சிலபஸில் இருக்கிற யூனிட் நைன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு கீழே உள்ள டாபிக்ஸ்லாம் நம்ம சேனலில் எந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சப் சப்டிவிஷனை பாருங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்டிய கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளின் ஒப்பாயும் இது என்னன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு சொல்கிறாங்க அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் சொல்கிறாங்க நம்ம சேனலில் நான் ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸை முடிச்சுட்டேன் அடுத்து பாருங்க இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் இன் த சோசியோ எகனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு இது என்னென்னா தமிழ்நாடோட சீர்திருத்தவாதிகளை பற்றி சொல்கிறாங்க அவங்க என்னென்ன சீர்திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த தலைப்பு இதையும் நான் தமிழ்நாடு ரீஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அடுத்து செகண்ட் சப்டிவிஷனை பாருங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இது என்னென்னா நம்ம அரசியல் கட்சியில் பற்றியும் மற்றும் அவரோட தலைவர்கள் அதாவது முதலமைச்சருக்கு பீரியடில் என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டுருக்குறாங்க இதென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்லேயே அடுத்து பாருங்கள் ரேஷனல் பிகைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு சோசியல் ரிசோர்ஸஸ் இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் இது இதனென்னா நம்ம ரிசர்வேஷன் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனலில் மொதல் மொதல் பண்ணதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணதே இடஒதுக்கீடு தான் நான் இந்த ரிசர்வேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் இது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை பற்றி கேட்டுக்கிறாங்க இதையும் நான் முடிச்சிட்டேன் எந்த தலைப்பில் போட்டு வச்சிருக்கேன்னா தமிழ்நாடு எக்கானமி அப்படின்ற தலைப்பில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அடுத்து ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்கள் தாக்கமும் பங்களிப்போம் அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கிறதா இது சொல்லுது அதை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பட் ஆனால் அது பத்தாது நான் ஃப்யூச்சரில் இன்னும் சில நலத்திட்டங்களை வந்து அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி உங்களுக்கு சைட் பை சைடு கொடுத்துட்டே வரேன் ஸோ தமிழக நலத்திட்டங்கள் வந்து எழுபது சதவீதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மீதி முப்பது சதவீதம் வந்து நான் மெது மெதுவாக அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போட்டுறேன் அடுத்து மூணாவது பாருங்கள் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி ஆசிய கார்னர் ஸ்டோன் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலதனங்களும் அதாவது இது சோசியல் ஜஸ்டிஸ்ஸு நம்ம சேனலில் இதை சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற தலைப்பில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து நாளாக பாருங்கள் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள் இதில்னா தமிழகத்தின் கல்வி அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் அப்படின்னு தலைப்பில் இந்த டாப்பிக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நல்வாழ்வு அப்படின்றத பற்றி நான் நடத்தவே இல்லை பிகாஸ் அது முழுக்க முழுக்க கதை இதில் எந்த ஃபேக்ட்டும் கிடையாது ஸோ அதனால் நான் விட்டுவிட்டேன் நம்ம சேனலில் இந்த நல்வாழ்வு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து அஞ்சாவது பாருங்கள் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் குரோத் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் இது என்னென்னா நம்ம தமிழ்நாடு ஜாக்ரஃபி தான் நான் தமிழ்நாடு ஜாக்ரஃபின்னு சொல்லிட்டு மூணு பாகம் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து ஆறாவது பாருங்கள் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்துள்ள சாதனை இதையும் நான் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அடுத்து ஏழாவது பாருங்கள் இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு தமிழகத்தில் மின்னாளுகை இ கவர்னன்ஸும் நான் ரெண்டு பாகமாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் ஆனால் ஃப்யூச்சரில் என்னென்ன ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப்பையும் நான் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ்னு சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டே வரேன் உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் யூனிட் நைனில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் யூனிட் நைன் கம்ப்ளீஷன் வீடியோ ஓவராயிடுச்சு இதில் நான் பண்ணாத ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் நல்வாழ்வு முறைமைகள் மட்டும் தான் நான் இது வரைக்கும் பண்ணலை ஆனால் அது முழுக்க முழுக்க கதைன்றனால அதை பற்றி நான் எதுவுமே வீடியோ போடல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போட்டு இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சரி ஓகே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானா கண்டிப்பாக அது பற்றவே பார்த்தாது அப்போது வேறு என்னென்னா படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ்நாடு மிஸ்டேஷன் வேர் டு ஸ்டடி ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் க்ளிக் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்குள்ளே இதோட சேர்த்து நம்மளோட ஸ்கூல் புக்கில் தமிழ்நாடு பிசேஷன் எங்கெல்லாம் வருது அப்படின்ற டாபிக்ஸை நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதையும் கவர் பண்ணிட்டிங்கன்னா மொத்தமாக நீங்கள் இந்த யூனிட் நைன் தமிழ்நாடு பிசேஷனுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க மீதி பத்து சதவீதம் எதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான் இருக்குது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இருக்கிற வீடியோஸ் மட்டும் ஃபுல்லாக இருக்கிற மொத்தம் இருபத்தஞ்சி வீடியோ போட்டுக்கிறேன் அந்த இருபத்தஞ்சி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அதுவே போதுமானது ஏன்னால் அதை நீங்கள் படித்தால் தான் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இது வந்து தமிழ்நாடு அட்மின்ஸ்ட்ரேஷன் டாபிக் ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி உங்களால் ஈஸியாக படிக்க முடியும் நீங்கள் இது எதுவுமே படிக்காமல் டேரெக்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது எல்லாரும் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வந்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் நமக்கு என்ன ஆகும்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா நியூஸ் பேப்பரில் நமக்கு எதை படிக்கணும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்ற ஒரு விதிமுறையே நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஏழு இருந்து வரைக்கும் எல்லாத்தையும் இருப்போம் அது படிக்கிற வந்து மொத்தமாக உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு உங்கள் மெமரி வேஸ்ட்டு எல்லாமே தான் வேஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கூல் புக்கை நீங்கள் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு படிக்கும்போது ஆஹா இது வந்து நம்ம ஸ்கூல் புக் ரிலேட்டடாக வருது இது வந்து அந்த டாபிக் சம்மந்தப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிள் பாலகந்தா திலகர் வந்து இப்போ நூறாவது பிறந்த கொண்டாடி இருக்காங்கன்னா பாலகந்தா திலகர் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வராரு அப்போ அவரை பற்றி நம்ம படிக்கணும்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் வருது தமிழ்நாட்டில் அதுவும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசாங்கம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகா இது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டில் வர அரசியல் நலத்திட்டங்கள் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பிக் பண்ணி படிப்பீங்க அதே மாதிரி ஒரு ஆப் வந்தால் தமிழ்நாடு சம்மந்தமாக ஒரு ஆப் வந்துச்சுன்னா உடனே இது இ கவர்னன்ஸ் வரும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் வருஷ வருஷம் ஹியூமன் டெவலமெண்ட் வந்துடுவாங்க இந்த வருஷத்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமே ஹியூமன் டெலெலமெண்ட் டெக்ஸ் வந்து எப்போ விடுவாங்க எப்படி நீங்கள் வாட்டி செக் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மளோட வீடியோஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் வாட்டி பார்த்து நோட்ஸ் எடுத்து அதுக்கான டெஸ்ட்டு எழுதிக்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெற்றிகரமாக ஒரு டாப்பிக்கை ஆரம்பித்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது எல்லாமே நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்காது உங்களோட சப்போர்ட்டு தான் இதுக்கு காரணம் ஸோ என்னோட அன்பான தோழன் தோழிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட தாழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் கிடையாது இந்த சேனலும் கிடையாது நம்ம ஃபேமிலியும் கிடையாது இதுக்கு எல் நீங்கள் தான் இதுக்கு எல்லாமே ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்திய வரலாறு மற்றும் தமிழர் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமச்சிருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற வீடியோஸ் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து நோட்டிஃபை ஆகும் நாங்கள் கொடுக்குறத நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே இந்த குவாரண்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லெசனும் முடிக்க முடிக்க நான் வந்து டெஸ்ட் கண்டிக் பண்ணுவேன் அடுத்து சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் கன்ட் பண்ணுவேன் டெஸ்ட்லாம் புதுசாக இருக்கு வந்து அட்டன் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஒன் செகண்ட் மை லவபிள் தேங்க்ஸ் டு மை ஏடிஎன்ஏ ஃபேமிலிஸ் நன்றி வணக்கம்